மம்மிஸ் சாய்ஸ் உதயம் வர்ணா தோதீஸ் அண்ட் ஷர்ட்ஸ் ஃபார் மென் அண்ட் கிட்ஸ். நான் போய் இப்போ உட்காந்து பேச ஆரம்பித்து ரெண்டு ஜோக் சொன்னேன். ஒரு இப்போ முன்னாடி உட்காந்து பெண்கள் ஒரு பத்து பேர் சிரித்தாங்க. ஒரு கிழவி படார்னு எந்திரிச்சு கோவத்தோட அவங்கள ஒரு பறவை என்னையும் ஒரு பறவை பார்த்துட்டு, ஐயா பேசிகிட்டு இருக்காரு, உங்களுக்கு என்ன சிரிப்பு என்றிருக்கு, நீங்கள் பேசுங்க, நான் எவ்வளோ சிரிக்காமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னுச்சு. இந்த தலைமுறையில் இறந்து போனவங்கள கண்ணாடி பெட்டிக்கில் வச்சு கொண்டு போகிறாங்க. ஆனால் கிராமங்களில் என்ன செய்வாங்கன்னா, இறந்த உடனே அவங்கள நாற்காலியில் உட்கார வைப்பாங்க. அந்த நாற்காலி பெரும்பாலும் ஒரு வீட்டில் தான் அவ்வளோ பெரிய நாற்காலி இருக்கும். அந்த நாற்காலியை சுற்றுக்கு சுற்றி அது பயன்படுத்துவாங்க. இப்போ எனக்கு அந்த நாற்காலியை கொண்டு வந்து போட்டாங்க, அதில் தான் நான் உட்காந்துருக்கிறேன். நான் தீர்ப்பு சொல்லி முடியறதுக்குள்ள அப்போ தான் போயிட்டாயா சேரை கொண்டு வாங்கயா அப்படின்னு சத்தம் கேட்குது. எனக்கு அன்னைக்கு பூரா என்ன பயம்னா, அதில் யார் யார் உட்காந்துருந்தாங்களோ, எத்தனை பேர் உட்காந்துருந்தாங்களோ அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு நாங்கள் பட்டிமன்றம் முடிஞ்ச உடனே கரகாட்டம் ஏற்பாடு பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் ஒரே இடத்துல சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த கரகாட்டத்தில் வந்த ஒருத்தர் என்னை கூப்பிட்டு, நீங்கள் எந்த ஊர் செட்டு அப்படின்னு கேட்டார். நான் மதுரை செட்டு அப்படின்னு நான் சொன்னேன். என் சுத்தமாக கரகாட்டக்காரன்னு நினச்சிருக்காரு. அமெரிக்காவில் ஃப்ளோரிடாவில் நான் பேசுகிறேன். பேசி முடித்தோடனே அங்கெல்லாம் என்னென்னா கேள்வி பதில் நிகழ்ச்சி வைப்பாங்க. அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் ஒருத்தர் எந்திரிச்சு என்னை கேட்டார், நான் பள்ளிக்கூடத்தில் படித்தப்போ நீங்கள் வந்து பேசியிருக்கீங்க, கல்லூரியில் என்ஜினியரிங் காலேஜில் படித்தப்ப நீங்கள் வந்து பேசியிருக்கீங்க, நான் பாம்பேயில் வேலை பார்த்தப்ப அந்த கம்பெனியில் வந்து பேசியிருக்கீங்க, இப்போ நான் அமெரிக்காவில் இருக்கேன் இங்கே வந்து பேசுகிறீங்க, இதில் நீங்கள் முன்னுக்கு வந்திருக்கீங்களா நான் முன்னுக்கு வந்திருக்கேனா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாப்பில். சரி, முதல் சுற்று முடிஞ்சிருக்கு. பார்த்தா அதில் வசந்த மாளிகை போஸ்ட் ஒட்டிருந்துச்சு. அதுக்குள்ளே படத்தை மாற்றிட்டாங்களே அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, எங்கள் வண்டி வேறு தெருவில் நிற்கிது. அது என்னான்னு கேட்டால், டிராக்டர் முன்னாடி இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி ட்ரெய்லர்மாங்க. சினிமாவில் தான் ட்ரெய்லர் முன்னாடி வரும், டிராக்டரில் பின்னாடி வரும். இப்போ நாங்கள் வந்து சாமி ஊர்வலம் வர்ற மாதிரி ஒவ்வொரு தெருவிலையாக பேசியிருந்துருக்கோம். ஒவ்வொருத்தர் பேசுகிறப்போ ஒரு தெருவில் நின்றுருக்கோம். நல்லவேளை தேங்காய் பழம் உடைக்க மாட்டாங்க. ஒரு அம்மா வெத்தலை பைக்குள்ளே, இந்த சின்ன சுருக்கு பைக்குள்ளேருந்து தேடி எடுத்து ஒரு 10 ரூபாய் எடுத்து என்கிட்ட கொடுத்து, நல்லா இருக்கணும் சாமி நீங்கள் அப்படின்ச்சு. பிஹைன்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு சந்திக்க இருக்கக்கூடிய விருந்தினரை பற்றி சொல்லணுன்னா, ஒரு ஆசிரியர், ஒரு பட்டிமன்ற நடுவர், நடிகர், எழுத்தாளர், நாடக ஆசிரியர், தமிழகத்தின் முதல் ஸ்டாண்டப் காமெடியன், இப்படி நான் அடுக்கிக்கிட்டு நிறைய விஷயங்களை குறிப்பிடலாம். அந்தளவுக்கு பன்முக ஆளுமை கொண்ட ஒரு ஆளுமையை தான் இன்றைக்கி நம்ம சந்திக்கிறதா இருக்கோம். பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கிறேங்க. குறிப்பாக பிஹைன்வுட் நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் மகிழ்வுத்த வச்சுக்கிறேன். நான் 2-3 முறை இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறேன். மீண்டும் அந்த வாய்ப்பை தந்தமைக்காக இதனுடைய நிர்வாகத்தாருக்கு என்னுடைய அன்பு வாழ்த்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சரவண ராம்குமார், நம்மளும் 3வது முறையாக சந்திக்கிறோம். பெரிய மகிழ்ச்சி உங்களை மறுபடியும் இந்த இடத்துல சந்திக்கிறது அப்படின்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்களுடைய வளர்ச்சியும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி சார். சார், இன்றைக்கி குறிப்பாக நம்ம நிறைய விஷயங்களை பேசலாம். அதில் எது சம்மந்தமாக பேசுகிறோம்னா, இப்போது பல மேடைகளை நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க. ஆமாம். இந்த மேடைகளில் வந்து நிறைய சுவாரஸ்யமான அனுபவங்களை நம்ம சந்திச்சிருப்போம். நிறைய இனிமையானது இருக்கும், சில சிக்கலானது நகைச்சுவை கலந்ததாக இருக்கும். அந்த மாதிரி மேடைப்படுத்திய பாடு அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? மேடைப்படுத்திய பாடு அப்படிங்கிறத காட்டிலும் மேடை தந்த வாழ்வு அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் மேடையில் சிரமப்படாமலாம் வர முடியாது. ஏன்னா இன்றைக்கி வேணால் நேரடியாக இந்த மாதிரி கேமராவுக்கு முன்னாடி பேசுகிறதுங்கிறது இந்த இணையதளத்தின் வழியாக வந்துடலாம். ஆனால் நாங்கள் வளர்ந்த காலத்தில், நான் எப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் சோழவந்தானில் பிறந்து அங்கேயே வளர்ந்து பள்ளி இதெல்லாம் அரசு பள்ளிகளில் முடித்து, என்னுடைய தந்தையார் புலவர் குருநாதன் அவர் தான் எனக்கு ஆசிரியரும் கூட. பிறகு அங்கேருந்து ரயில் பயணமாக தேராசர் கல்லூரியில் படித்து பல்கலைக்கழகத்தில் டாக்டரேட் வாங்கி, பிறகு மெதுவாக என்னுடைய வாழ்க்கை பயணம் தொடங்குச்சு. அப்போ என்னை பொறுத்த மட்டும் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு முதல் மேடை தர தான் அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து பூமி பாலகன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மண்ணின் மைந்தன்னு சொல்கிறோம். அது மாதிரி சோழவந்தானில் இருக்கக்கூடிய திரௌபதி அம்மன் கோவில் அப்படின்னு இன்னைக்கு இருக்குது. அதில் திருப்பாவை நிகழ்வு நடக்கிற போது என்னுடைய தந்தையார் அவர் போய் பேசுவார் மார்கழி மாதம் முழுவதும்.
அவருக்கு உடல்நலம் கொஞ்சம் கம்மியான போது என்ன போயிட்டு வான்னு சொல்கிறாரு. நான் அப்போ எம்ஏ படிச்சிட்ருக்கேன் 1980-82களில். அப்போ நான் போய் எனக்கு அப்போ தான் முதல்ல பேசுகிறதுக்கான வாய்ப்பு. ஒரு 3:30 அதிகாலையில் எழுந்திரிச்சு வைகை ஆற்றில் போய் குளிச்சுட்டு அப்புறம் அன்னைக்குரிய பாடல் என்னங்கிற முதல் நாள்னா மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் அது மாதிரி ஆரம்பித்து ஒரு பாவி குழந்தைகள் சின்ன குழந்தைகள் உட்காந்துருப்பாங்க அங்கே உட்காந்து தரையில் கோயில் தரையில் உட்காந்து அந்த பாடலுக்கான விளக்கம் சொல்லணும். ஒரு ஆண்டு இல்லை, ரெண்டாண்டு இல்லை, ஒரு 14 ஆண்டுகள் எனக்கு இந்த பணி செய்கிற வாய்ப்பு கிடைத்தது. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா முடிஞ்சோடனே ஒரு பூமாலையும் கொஞ்சம் சக்கரை பொங்கலும் கொடுப்பாங்க. இதுதான் நமக்கு கிடைச்ச வெகுமதி. அதில் நான் படித்ததுனால தான் பேசுனதுனால தான் இன்றைக்கி உங்களோட நான் உரையாடுறேன் அப்படிங்கிறத நான் நினச்சி பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, அந்த குழந்தைகளில் அங்கே இருந்த குழந்தைகளில் பல பேரை நான் பல நாடுகளில் சந்திக்கிறேன். அமெரிக்காவுக்கு போயிருந்தப்போ ஒரு பெண்மணி வந்து தன்னுடைய பேத்தியை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்து, ஐயா திருப்பாவை சொல்கிறப்ப நான் முன்னாடி உட்காந்து கேட்டேன், இப்போ நீங்கள் யூடியூப்பில் உங்களுடைய யூடியூப்பில் சொல்கிறத என் பேத்தியை கேட்க வைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா அந்த பெருமையெல்லாம் அந்த இது மூலமாக தான் எனக்கு வந்தது. அப்போ கூட ஒருத்தர் கேட்டார், அந்த இடத்துல ஆட்களே இல்லையே நீங்கள் குழந்தைகள்கிட்ட பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் முதல் சொன்னேன், சைக்கிள் ஓட்ட பழகிறப்ப வண்டி ஓட்ட பழகிறப்ப ஆள் அது ரோட்டில் தான் பழகுவோம், அப்புறம் பெரிய ரோட்டில் ஓட்டிக்கலாம், இப்போதைக்கு இதில் நான் பழகிக்கிட்டு இருக்கேன், பின்னாடி வர்றதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் எனக்கு அந்த முதல் மேடை நான் மண்ணில் இருந்து ஆரம்பித்தேன். அப்புறம் பெஞ்சுகளை போட்டு மேடை உருவாக்கிடுவாங்க, அதில் நான் பேசியிருக்கிறேன். நாள்பட்ட பிறகு தான் மேடைகளையே நான் பார்க்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிதுன்னு சொல்லலாம். நீங்கள் நாம் ஏற்கனவே பேசியிருந்தப்போ கூட அந்த சைக்கிள் ரிக்ஷாவில் பின்னாடி உட்காந்து கூட அந்த டிம்பர் லாரி மாதிரி அதில் கூட உட்காந்து அது வந்து கேட்டீங்கன்னா இது வரைக்கும் யாருக்குமே கிடச்சிருக்காது ஒரு அனுபவம். இப்படி மேடைகள் பார்த்தது போக சில மேடைகள் எப்படின்னு கேட்டிங்கன்னா புதுசு புதுசான அனுபவமாக இருக்கும். இப்போ உசிலம்பட்டி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்துக்கு நான் போயிருந்தபோது அது பஸ்ஸில் போய் காரில் போய் அப்புறம் ஆட்டோவில் எல்லாம் போய் கொஞ்சம் அப்புறம் நடந்து தான் போக வேண்டியிருந்துச்சு. சும்மா ஒரு 50-100 வீடு தான், அதில் பட்டிமன்றம், அதில் இப்போ டியூப்லைட் போட்டிருக்கு. ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு மேடை போடணும்னு தெரியல அந்த ஊருக்காரங்களுக்கு. வழக்கமாக அந்த இப்போ ஊர் சாவடியில் நடக்குமா, அப்புறம் நாங்கள் வந்த உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்புறம் நான் ஒரு வாத்தியாரை கூப்பிட்டு அந்த பள்ளியோட வாத்தியாரை கூப்பிட்டு அங்கே இருந்தால் ரெண்டு பெஞ்சு கொண்டு வாங்க, இந்த அணியில் பேசுகிறவங்க இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் உட்காந்துக்கிட்டோம், எனக்கு ஒரு சேர் கொண்டு வாங்கன்னு சொன்னேன். அவர் சேர் தேடி பார்க்குறாரு, சேர் கிடைக்கல. அப்போ நான் சொல்கிறது வந்து நான் ஒரு 40 வருஷத்துக்கு முதல்ல வச்சுக்கங்களேன், சேர் கிடைக்கல. அப்புறம் அவர் கேட்டார், அந்த சேர் கொண்டு வந்துடுவோமா அப்படின்னு கேட்டார். உடனே சரின்னாங்க. சரி, அவர் எந்த சேர் சொல்கிறாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஏன்னா நான் கிராமத்துக்காரன் தான், சரி எனக்கு தெரியும் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சேரை பார்த்தோடனே எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த தலைமுறையில் இறந்து போனவங்கள கண்ணாடி பெட்டிக்குள்ளே வச்சு கொண்டு போகிறாங்க. ஆமாம். ஆனால் கிராமங்களில் என்ன செய்வாங்கன்னா இறந்த உடனே அவங்கள நாற்காலியில் தான் உட்கார வைப்பாங்க, நாற்காலியில் உட்கார வச்சு இது பண்ணி கண்ணாடியெலாம் போட்டு கையில் புத்தகம்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த நாற்காலி பெரும்பாலும் ஒரு வீட்டில் தான் அவ்வளோ பெரிய நாற்காலி இருக்கும், அந்த நாற்காலியை சுற்றுக்கு சுற்று பயன்படுத்துவாங்க. இப்போ எனக்கு அந்த நாற்காலியை கொண்டு வந்து போட்டாங்க, அதில் தான் நான் உட்காந்துருக்கிறேன். அது கூட பரவாயில்ல, நான் தீர்ப்பு சொல்லி முடியறதுக்குள்ளே அப்போ தான் போயிட்டாயா சேரை கொண்டு வாங்கியா அப்படின்னு சத்தம் கேட்குது. அப்போ நான் அதை எடுத்துகிட்டு போக சொல்லிவிட்டு அப்புறம் நின்றுக்கிட்டு தீர்ப்பு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அன்னைக்கு பூரா என்ன பயம்னா அதில் யார் யார் உட்காந்துருந்தாங்களோ எத்தனை பேர் உட்காந்துருந்தாங்களோ அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு எல்லோரும் கனவில் வந்துட்டு போனாங்க, யார் முகமும் எனக்கு தெரியல. இப்படி அனுபவம்லாம், அதாவது மேடையே பார்க்காம மேடை இல்லாமல் நாற்காலியே இப்படி நாற்காலியில் உட்கார்ந்த அனுபவம்லாம் எனக்கு உண்டு. இப்போ நீங்கள் கேட்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு ஊருக்கு போயிருந்தப்போ மேடை வந்து வித்தியாசமாக இருந்தது. எப்படின்னு கேட்டால், நாங்கள் மேலே ரெண்டு பேர் பட்டிமன்றத்துக்கு ஏறிட்டோம், இரும்பு இதுகள் போட்டிருந்தாங்க சைடில் இப்படி இதுகளை, முன்பக்கம் மட்டும் நாங்கள் இப்படி ஏறிட்டோம். ஏறி உட்காந்துன்னா அது போகிற பூமாலையாக போட்டுறதுக்கு அதனால் என்னன்னு தெரியல எங்களுக்கு. அப்புறம் ஆரம்பித்து பட்டிமன்றம் தொடங்குச்சு. நான் பட்டிமன்றத்தை மேடைக்கு நேரம் மக்களுக்கு பின்னாடி செவருமா ஒரு தெருவில் தான் போட்டிருக்காங்க, அதில் மன்னாதி மன்னன் பட போஸ்டர் ஒட்டிருந்துச்சு. நான் பட்டிமன்றம் பேச ஆரம்பித்து முதல் சுற்று முடிஞ்சிருக்கு, பார்த்தா அதில் வசந்த மாளிகை போஸ்ட் ஒட்டிருந்துச்சு. ஏன்னா அதுக்குள்ளே படத்தை மாற்றிட்டாங்களே அப்படின்னு யோசிச்சு பார்த்தா
எங்கள் வண்டி வேறு தெருவில் நிற்கிது. அது என்னன்னு கேட்டால், டிராக்டர் முன்னாடி இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி ட்ரெய்லர்மாங்க. சினிமாவில் தான் ட்ரெய்லர் முன்னாடி வரும், டிராக்டரில் பின்னாடி வரும். இதில் அதுலேயே போட்டு சத்தம் கேட்காமல் வண்டியை மெதுவாக மூவ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து சாமி ஊர்வலம் வர்ற மாதிரி ஒவ்வொரு தெருவிலையாக பேசியிருந்துருக்கோம். ஒவ்வொருத்தரும் பேசுகிறப்போ ஒரு தெருவில் நின்றுருக்கோம். நல்ல வேலை தேங்காய் பழம் உடைக்க மாட்டாங்க. இதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா, எப்படி இந்த வால் போஸ்ட்டு அந்த வால் போஸ்ட்டாக மாறுச்சு அப்படின்னு யோசிச்சப்போ தான் நான் எங்களை வச்சு ஊர் சுற்றிருக்காங்கிற விஷயத்தை நான் கண்டுபிடிச்சேன். இது உண்மையாகவே நடந்தது, சற்றும் நான் மிகைப்படுத்தி சொல்லலை, அப்படியே நடந்தது. வண்டி போகிற சத்தம் கேட்கலையான்னு உங்களுக்கு கேட்பீங்க, ஏன்னா எங்களுக்கு டிராக்டருடைய இதை முன்னாடி தள்ளி வச்சுருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, கியர் மாத்துறது சவுண்டெலாம் கிடையாது, மெதுவாக போகுது, அது இந்த இதுக்கு போகிற மாதிரி போகுது. அதனால் எங்களுக்கு தெரியல. வழி நெடுக மக்கள் இருந்தாங்க. மக்கள் எப்படின்னா, நடந்து வர்றாங்க, சுற்றி போகிறாங்க, இங்கே உட்காந்துருக்காங்க, அப்புறம் கொஞ்சம் கழிச்சு பார்த்தா அங்கே உட்காந்துருக்காங்க. எங்களுக்கு என்ன, எல்லா தெருவும் ஒரு மாதிரி வேறு இருக்குது. சரி, அப்புறம் கேட்டேன், ஏயா சொல்லியிருந்தா நடந்துக்கிட்டே கூட நாங்கள் மைக்கில் பேசியிருப்போம்ல, இல்லை உங்களை உட்கார வச்சு கூப்பிட்டு போகிறதான மரியாதை அப்படின்னு சொல்லி. அப்போ நான் இப்படி சேர்லேயே உட்காந்து தரையில் உட்காந்து இந்த சேரில் வந்து மொபைல் பட்டிமன்றம் நடத்துனது நாங்களாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதான் சார், இப்போ மேடையில் நின்று பேசும்போது என்ன மாதிரியான சவால்கள் எல்லாம் சந்திக்கிற மாதிரி இருக்கும் சார்? இப்போ நான் சொன்னதே சவால் தான். என்னன்னு கேட்டால், சில ஊரில் லைட் இருக்காது, சில ஊரில் மைக் இருக்காது, சில ஊரில் மேடையே இருக்காது, இப்படியெல்லாம் உண்டு. அப்போ அதுக்கு ஏற்றபடியாக இப்போ பேசிக்கிட்டு இருக்கப்போ மழை வந்துடும், மழை வந்துட்டால் அதுக்கேற்றபடி போகணும். லியோனி மற்றவங்கள்லாம் என் கூட அணியில் பேசியிருக்காங்க அந்த காலத்தில். ஆண்டிப்பட்டி பக்கத்தில் செக்காம்பட்டின்னு நினைக்கிறேன் அந்த ஊர் பேர். அந்த ஊருக்கு ஆண்டிப்பட்டியில் இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து கம்மாக்கிற வழியை போனோம்னா கம்மாய்க்கு நடுவில் ஒரு கோயிலும், கோயிலை சுற்றி நிறையா இதுவும் இருக்குது, குளமும் இருக்குது. இப்போ நாங்கள் போகிறப்ப போயிட்டோம், போய் அந்த மண்டபத்தில் உட்காந்துட்டோம், பட்டிமன்றம் தொடங்கிடுச்சு, மழை புட்டுச்சு அடிக்குது. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அந்த கம்மா நிறைஞ்சு போச்சு, அந்த ஊர் தண்ணி ஊரும் அங்கே தான் விழுகுமா. இப்போ நாங்கள் அதை நீந்தித்தான் வரணும், திரும்பி வரதா இருந்தால். அப்போ என்ன பண்ணாங்க, ஒரு யோசனை பண்ணாங்க, பட்டிமன்றம் பேசிட்டு இந்த இதிலே படுத்துக்குங்க, இந்த இதில் காலையில் கொஞ்சம் தண்ணி வடியும், இடுப்பு தண்ணியில் போயிட்டோம்னா அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி அங்கேயே பட்டிமன்றம் பேசிட்டு அங்கேயே படுத்திருந்துட்டு நல்ல வேலை புகஞ்சோறு கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு ஒரு 4-5 மணியை போல் ஒருத்தர் லைட் அடித்து பார்த்தார், கொஞ்சம் தண்ணி குறைஞ்சிருக்கு அப்படின்னாரு. அப்புறம் முன்னாடி ஆள் ஒருத்தர் கை பிடிச்சிட்டு ஒருத்தர் வழியாக வந்து சேர்ந்து இப்போ போய் பார்த்தா அந்த இடமே எனக்கு நம்ப முடியல, அங்கே வெறும் கட்டடங்கள் மட்டுமே இருக்குது, காணாமல் போன கம்மாய்கள்னு சொல்கிறோம்ல அது மாதிரி. அதில் நான் பேசின அனுபவம் இருக்குது, தண்ணியை தாண்டி போய் தீவுக்குள்ளே பேசிட்டு வந்த மாதிரி ஒரு அனுபவம். இப்போது நகைச்சுவை அப்படின்னு நம்ம பேசும்போது சார், ஒரு மிகப்பெரிய சவால் இல்லையா அது, சிரிக்க வைக்கிறது அப்படின்றது சாதாரண காரியம் இல்லை. எப்படி தயார்படுத்திக்கிறீங்க, என்ன மாதிரியான திட்டமிடுதல் அந்த மாதிரிகள்லாம் இருக்கும்? இல்லை, பொதுவாக நகைச்சுவை பண்ணுற மாதிரியில் நான் தொடங்கி 1991 டாக்டர் சேதராமன் அவருடைய மீனாட்சி மிஷனில் தொடங்கினது. இப்போ 30 ஆண்டுகள் ஆச்சு, 20 மாவட்டங்களில் நகைச்சுவை மன்றத்தை தொடங்கியிருக்கிறேன். இது நீங்கள் சொன்ன மாதிரி முதல் ஸ்டாண்டப் காமெடின்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் நின்று பேச ஆரம்பித்தபோது தொடர்ந்து நகைச்சுவைகள் சொல்ல முடியுங்கிற விஷயத்தை நான் தான் முதல்ல செஞ்சு காட்டுறேன். ஏன் அப்படின்னா, மற்றவர்களிருந்து நான் என்னை வேறுபடுத்தி காட்ட வேண்டிய சூழல் இருந்தது. இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரும்பெரும் ஜாம்பவான்கள் எல்லாம் மதுரையில் இருக்கிறாங்க. இவர் குடும்ப பட்டிமன்றம் பேசுகிறவர், அவர் பக்தி பட்டிமன்றம் பேசுகிறவர், இவங்க கம்மன் கழகத்துக்காரவங்க, இவங்க வள்ளுவர் கழகத்துக்காரவங்க. இப்போ நான் இவங்களிலிருந்து வேறுபட்டு என்னை காட்டிக்கிறதுக்கு நான் முதல்ல இதை கையில் எடுத்துக்கிட்டு இதோடு சேர்ந்து இலக்கிய தன்மை என்ன, நான் பேராசிரியர் இல்லையா, எங்கள் அப்பா தமிழாசிரியர் இல்லையா, அதனால் அதை அடித்தளமாக வச்சுக்கிட்டு இந்த நகைச்சுவை விஷயங்களை வச்சு பேச ஆரம்பித்தோம். இன்னும் சொல்லப்போனால், ஆடியன்ஸ் மக்கள் உட்கார்ந்துருக்க இடத்துல பேசுகிறதுங்கிறதெல்லாம் இன்னைக்கு நாங்கள் போன ஊர்களில் எல்லாம் என்னான்னு கேட்டிங்கன்னா, மேடை இருக்கும், நாங்கள் போன பிறகு தான் அந்த மைதானத்தில் பேச்சாளர்கள் வந்து விட்டதால் எல்லோரும் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம்னு சொல்லுவாங்க. இப்போ எங்கள் பேச்சு மூலமாக ஒவ்வொருத்தரையாக கூப்பிடணும். சரி, அவர் திருவள்ளுவர் சொல்வார், அரங்கின்றி வெட்டாடியற்றே அப்படின்னு ஒரு நூல் சொல்வார், ஒரு குரல் சொல்வார். அதாவது மேடைக்கு போகிறபோது படிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்வார். இன்னொன்று கூத்தாட்டு அவைக்கலம் அப்படிம்பார். கூத்தாட்டு அவைக்கலம்னா என்னென்னா, இப்போ நம்முடைய செல்வம் இருக்கு இல்லையா, அந்த செல்வத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணுமா, அது ஒரே நாளில் சில சமயம் செல்லணும்னு போயிடுமா. எதை போலன்னா,
கூட்டத்துக்கு ஒவ்வொருத்தராக தான் வருவாங்க. ஆனால் கூட்டம் முடிஞ்சோன்னே எல்லோரும் போயிடுவாங்க. அந்த எல்லோரும் போகிறதுக்குன்னு 7 மணிக்கு வந்தவங்க 7.5 மணிக்கு போங்க, 8 மணிக்கு வந்தவங்க 9 மணிக்கு போங்கன்னு சொல்ல மாட்டோம். போகிறப்ப எல்லோரும் ஒன்றா போயிடுவோம், செல்வம் அது மாதிரி போயிடும். இப்போ நாங்கள் வெறும் தரையில் பேச ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்களை வரவழைச்சி பட்டிமன்றம் முடிகிற போது ஆச்சரியத்தில் ஆச்சரியம், 1:30 2 மணி ஆனாலும் கூட அவ்வளோ பேர் உட்கார்ந்துருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, எவ்வளோ பெரிய தலைப்பாக இருந்தாலும் அதுக்கு நடுவில் ஒரு நகைச்சுவை உள்ள சின்ன ஒரு பட்டு ஜருக மாதிரி ஒன்று கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அது மக்களை உட்கார வைக்கும். ஸோ அந்த தேடல் அப்படின்றது இன்றைக்கும் தொடர்ந்து இருக்கு. இன்னும் சொல்கிறதா இருந்தால், நீங்கள் மேடைப்படுத்தும் பாடு கேட்டதுனால உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ராமநாதபுரத்தில் நவராத்திரி விழாவுக்கு அங்கே இப்போ எப்போவும் அரண்மனையில் பேசுவோம். அப்போ அங்கே ஆட்டோ சங்கத்தார் வந்து என்ன எங்களை பேச கூப்பிட்ருந்தாங்க. இதே மாதிரியான ஒரு அக்டோபர் நவம்பர் மாதத்து விழா அது. ஆட்டோவில் பெரிய மேடை போட்டிருக்காங்க. மேடை போட்டு பட்டிமன்றம் ஆரம்பித்து பேசிக்கிட்டு இருக்கோம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமா கண்ணதாசனா அப்படிங்கிற தலைப்பு. நான் தான் முதல்ல சினிமா தலைப்புகளை முதல்ல உள்ளே கொண்டு வர்ற போது எனக்கு முன்னே யார் பேசிக்கிட்டு இருந்தாலும் நான் வந்த பிறகு அதை இன்னும் கையில் எடுத்து ரொம்ப அழகாக செய்ய முடிஞ்சது. அப்புறம் நம்ம லியோனி அதை கையில் எடுத்துகிட்டு போயிட்டார். அப்படியே அவங்க இதுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. பழைய பாடலாக புதிய பாடலாக சினிமா பண்படுத்துகிறதா பால்படுத்துகிறதா இதெல்லாம் வந்தது. இங்கே பேசிகிட்டு இருக்கப்போ மழை பெய்ய ஆரம்பித்தது. மழைன்னு அப்படி ஒரு மழை. இப்போ எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க, தெப்பமாக நினைஞ்சு போயிட்டோம். சரி, பட்டிமன்றத்தை நிறுத்த முடியாது. அப்போ என்ன பண்ணுறது, கரண்ட்டு ஒரு வகையில் போயிடுச்சு எப்பவும் போல். அந்த ஆட்டோக்காரங்க ஒரு ஐடியா பண்ணாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 7 ஆட்டோ கொண்டு வந்து நடு ஆட்டோவில் நான், இந்த பக்கம் 3 ஆட்டோவில் பட்டிமன்ற அணித்தலைவர்கள்லாம் இந்த பேசுகிறவங்க, அந்த பக்கம் 3 பேர் அதில். இப்போ நான் பெரும் மழை பெஞ்சிட்ருக்கு, ஆனால் மக்கள் போகலை. எப்படி இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, கடைகளில் அங்கே வீடுகளில் வாசலில் எல்லாம் நிற்கிறாங்க, விடாமல் பேசுகிறோம். இப்போ நான் உட்காந்துருக்கிறது தான் நடுவில். இப்போ நீங்கள் இன்றைக்கி ட்ரோன் மாதிரியான இதெல்லாம் இருந்தால் இதை மேலே வந்து காமிச்சோம்னா அழகாக இருக்கும். கொட்டுற மலையில் ஆட்டோவில் நடுவில் நடுவர் உட்காந்துருக்கேன். இந்த பக்கம் 2 பேர், அந்த பக்கம் 3 பேர், இந்த பக்கம் 3 பேர் இருக்க. அந்த அடாது மழை பெய்தாலும் விடாது நாடகம் நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி பட்டிமன்றம் பேசின ஒரு வழக்கம் எனக்கு உண்டு. இது நான் முதல்ல சொன்ன மாதிரி பல்வேறு வகையான மேடைகளை பார்த்துருக்கேன்ல, இது என்னால் மறக்க முடியாத மேடை. அது ஒரு பெரிய வரம் இல்லையா சார், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். ஆமாம், அது மட்டும் இல்லை, பட்டிமன்றம்னா என்னன்னே தெரியாத மக்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க நாடகம் தான் நடப்பாங்க. நம்ம போனோடனே கூத்து கட்டுறவங்களா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ கூட எனக்கு இப்போ ஒரு ஆண்டுக்கு முதல்ல ராஜபாளையத்துலேருந்து செங்கோட்டை போகிற வழியில் ஒரு சின்ன கிராமத்தில் பேச போயிருந்தோம். நாங்கள் பட்டிமன்றம் முடிஞ்சவுடனே கரகாட்டம் ஏற்பாடு பண்ணுறாங்க, எல்லாத்துக்கும் ஒரே இடத்துல சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த கரகாட்டத்தில் வந்த ஒருத்தர் என்னை கூப்பிட்டு, நீங்கள் எந்த ஊர் செட்டு அப்படின்னு கேட்டார். நான் மதுரை செட்டு அப்படின்னு நான் சொன்னேன். நான் பட்டிமன்ற செட்டை சொல்கிறேன், அவர் கரகாட்ட செட்டை சொல்கிறாரு. பரவாயில்ல, நல்லா போயிட்டுருக்கேன் அப்படின்னாரு. என் சுத்தமாக கரகாட்டக்காரன்னு நினச்சிருக்காரு. அவர் ஒரு கலைஞர் தானே, அது ஒரு சந்தோஷமான விஷயந்தான். அதனால் அது இன்னமும் எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு இது. சில கிராமங்களில் நம்ம என்ன பண்ணுறோம்னு தெரியாது, பட்டிமன்றம் பேசுகிறோம்னா என்னன்னு தெரியாது. அப்போ ஒரு இதில் நான் முதல்ல பேசிட்டு, இந்த பக்கம் ஒருத்தர் பேசுகிறாரு, அவர் பேசி முடிக்கவும் அவர் கணவனான்னு பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க. மனைவியான்னு பேசுகிறதுக்கு ஒரு அம்மா வரப்போகிறாங்க. நான் சொல்கிறேன், கணவனான்னு அவருக்கு பேசி நல்லா பேசிவிட்டார்மா, நீங்கள் மனைவின்னு பேசணும், என்ன பண்ண போகிறேன்னு தெரில. அவர் பேசுகிற பேச்சுக்கு உங்கள் நீங்களாம் ஈடு கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தப்போ முன்னாடி உட்கார்ந்த ஒரு கிழவி, ஆமாம் நீ ஓ நாரத வேலையை காட்டு அப்படின்ச்சு. அதாவது என்னன்னா, நான் சண்டை மூட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிச்சாது. அதாவது நான் சொல்லுவேன், பட்டிமன்றத்தில் வழக்கமாக சண்டை நடந்தால் அதை தீர்த்து வைக்கிறது பொது மேடை, சாதாரணமாக பொது இடங்களில். ஆனால் பட்டிமன்றத்தில் அதை மோத விட்டு, அதாவது 2 லட்டு மோதுனா அது பூந்தியாக உதிரும், அது போல் நல்ல செய்திகளை கொண்டு வர்றதுக்கு இந்த ஒரு மேடையாக பயன்படுது அப்படின்னு சொல்லிப்பேன். சரி, இப்போ நகைச்சுவை வந்து சில இடங்களுக்கு ஏற்ற மாதிரியும் எடுத்துக்கணும்னு நீங்கள் சொன்னது, அதுக்கான ஏதாவது உதாரணங்கள்? இல்லை, அது கட்டாயங்க. இப்போ நீங்கள் குறிப்பாக அந்த வெளிநாடுகளில் நடந்தது. ஆமாம், இல்லை அது மட்டும் இல்லை, நீங்கள் கிராமங்கள்லேயே எடுத்து பார்த்தா அவங்களுக்கு புரிகிற மாதிரியான விஷயம் சொன்னால் தான் புரியும். இல்லைன்னா நீங்கள் அங்கே போய் நான் வந்து என்னுடைய முழு அறிவெல்லாம் காட்ட முடியாது. எளிமையாக இருக்கணும். இப்போ ஒரு நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன், ஒரு கிராமத்துக்கு போயிருந்தபோது பெரும்பாலும் 30 பேர் தூங்குறாங்க, 40 பேர் உட்காந்துருக்காங்க, 5-6 கிழவிகள் இருக்குங்க. நான் போய் இப்போ உட்காந்து பேச ஆரம்பித்து 2 ஜோக்ஸ் சொன்னேன்.
ஒரு முன்னாடி உட்கார்ந்த பெண்கள் ஒரு 10 பேர் சிரித்தாங்க. ஒரு கிழவி படார்னு எழுந்திரிச்சு கோபத்தோடு அவங்கள ஒரு பார்வை என்னையும் ஒரு பார்வை பார்த்துட்டு, ஐயா பேசிகிட்ருக்காரு, உங்களுக்கு என்ன சிரிப்பு வேண்டியிருக்கு, நீங்கள் பேசுங்கய்யா, நான் எவ்வளோ சிரிக்காமல் பார்த்துக்கிறேன் அப்படின்ச்சு. அப்புறம் அந்த அம்மாவை கும்பிட்டு, நீ பேசாமல் பாடு, நான் 7 கடல் தாண்டி மலை தாண்டி அம்புலி மாமா இளவரசன் மாதிரி வந்திருக்கேன், அதனால் சிரித்தா தப்புன்னு நினைக்கக்கூடிய மக்கள்கிட்ட அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த சொல்கிறதுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. கல்லூரிகளில் பேசுகிறோமா, அது மாணவர்களுக்குரியது. பல்கலைக்கழகங்களில் பேசுகிற பட்டமளிப்புகளால் பேசுகிறோமா, அங்கே போய் வெறும் ஜோக்கெல்லாம் சொல்லிகிட்ருக்கூடாது, அங்கே நம்முடைய பேச்சு மோட்டிவேஷனாக இருக்கணும். இப்போ உங்களே எடுத்துக்கோங்க, இப்போ நீங்கள் நான் பேட்டி ஆரம்பிக்கிற போது நம்ம சந்தித்த விஷயங்களை சொன்னீங்க. அமெரிக்காவில் ஃப்ளோரிடாவில் நான் பேசுகிறேன், பேசி முடித்தோடனே அங்கெல்லாம் என்னென்னா கேள்வி பதில் நிகழ்ச்சி வைப்பாங்க. அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் ஒருத்தர் எந்திரிச்சு என்னை கேட்டார், நான் பள்ளிக்கூடத்தில் படித்தப்போ நீங்கள் வந்து பேசியிருக்கீங்க, கல்லூரியில் என்ஜினியரிங் காலேஜில் படித்தப்போ நீங்கள் வந்து பேசியிருக்கீங்க, நான் பாம்பேயில் வேலை பார்த்தப்ப அந்த கம்பெனியில் வந்து பேசியிருக்கீங்க, இப்போ நான் அமெரிக்காவில் இருக்கேன் இங்கே வந்து பேசுகிறீங்க, இதில் நீங்கள் முன்னுக்கு வந்திருக்கீங்களா நான் முன்னுக்கு வந்திருக்கடா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாப்பில். சரி, எல்லோரும் அதை ஆச்சரியத்தோடு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் சொன்ன விஷயம்லாம் ரைட் தான், இதில் நீங்கள் தான் முன்னுக்கு வந்திருக்கீங்க, ஏன்னா எல்லாத்துலேயும் நான் பேச்சாளனா தான் வந்திருக்கிறேன், ஆனால் நீங்கள் மாணவராக பொறியாளராக கம்பெனி நிர்வாகியாக சொந்த கம்பெனி நடத்துகிறவா வந்திருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வளர்ச்சியை தான் நான் பாராட்டுறேன் அப்படின்னார். அப்போ அவர் சொன்னார், இல்லை நான் வளர்ந்தது என்னுடைய வளர்ச்சியாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் நான் பார்த்த கிராமத்தில் தொடங்கி இன்றைக்கி இங்கே வரைக்கும் வந்திருக்கீங்கன்னா உங்களுடைய முயற்சி பெருமுயற்சியாக தான் இருக்கணும், அதுக்கப்புறம் இந்த கேள்வியை நான் கேட்டேன் அப்படின்னார். அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு வெகுமதி, நான் வாழ்நாட்களில் வாங்கின என்ன நிறைய விருதுகளுக்கு சொந்தக்காரர், ஆனாலும் என்னால் மறக்கவே முடியாது, இதுதான் உண்மையான ஒரு வெகுமதியாக நான் நினைக்கிறேன் அப்படின்னா எதை குறிப்பிடலாம் சார்? ரெண்டு மூணு சொல்லலாம். ஒரு தடவை சோழவன் வந்தானுக்கு மதுரைக்கு நடுவில் சமையல்னு ஒரு சின்ன கிராமத்துக்கு போயிருந்தப்ப அங்கே ஒரு 1.5 மணி நேரம், அப்போல்லாம் தனிச்சொரு புள்ளி நிறைய பேசுவோம், அப்போ அதை பேசி முடிக்கிறப்ப நிறைய சின்ன சாதாரண மக்கள் உட்காந்துருக்காங்க. அதில் நான் பாரத கதைகள் வந்து சொல்லுவேன், மகாபாரதத்தில் வரக்கூடிய செய்திகளை சொல்லுவேன், என்னுடைய தந்தையார்ட்ட நான் மகாபாரதம் படிச்சிருக்கிறேன். அப்படி சொல்கிறப்ப எல்லாம் முடித்த உடனே எல்லோரும் வந்து வந்து இப்படி கை கொடுப்பாங்க, எல்லாம் சொல்லுவாங்க, சாமி நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு அம்மா வெத்தலை பைக்குள்ளே இந்த சின்ன சுருக்கு பைக்குள்ளேருந்து தேடி எடுத்து ஒரு 10 ரூபாயை எடுத்து என்கிட்ட கொடுத்து, நல்லா இருக்கணும் சாமி நீங்கள் அப்படின்ச்சு. என்னம்மா உங்கள் வருமானமே 10 ரூபாயாகத்தானே இருக்கும், அது நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்டேன். அது இல்லைங்க, 10 ரூபாங்கிறதுக்காக இல்லை, இந்த இவ்வளவு நேரம் நீங்கள் சொன்ன செய்தியெல்லாம் நான் எந்த பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிறேன், நான் பள்ளிக்கூடத்தில் படித்ததில்லை, ஆனால் நீங்கள் கேட்டதை நீங்கள் போய் என் பேரம்பேத்திக்கு சொல்லுவேன், அது பேரம்பேத்திக்கு சொல்லும், அப்போ எவ்வளோ பெரிய கல்வியை என்ன கொடுத்துருங்க, நான் அறந்து போனேன். அதாவது கல்வியை நான் கொடுத்தேங்கிற விஷயத்த ஒரு படிக்காத ஒரு பாமர பெண்மணி சொன்னதோடு மட்டுமில்ல, எனக்கு வெகுமதி தரணுங்கிறத அந்த வெத்தலை பைக்குள்ளேருந்து சுருக்கு பைக்குள்ளேருந்து எடுத்து குடிச்சு பார்த்தீங்களா, பல நாளாக நான் அந்த பணத்தை பாதுகாத்து வச்சுருந்தேன். உண்மையிலே எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய இதுவாகத்தான் நான் கருதுறேன். பேர் பெருசாக போடவான்னு கேட்டார், நல்லா போட்டு விடுங்க அப்படின்னு சொன்னேன். மறுநாள் மதுரையே கலங்கி போகிற அளவுக்கு வால் போஸ்ட் அடிச்சு விட்டாங்க, எய்ட்ஸ் பெரிதும் பரவ காரணம் கு ஞானசம்பந்தன் மற்றும் குழுவினர் அப்படின்னு போட்டு விட்டாங்க. அதாவது என்னன்னு கேட்டால், கீழே பட்டிமன்ற தலைப்பு இருக்குது, ஆனால் இங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு எய்ட்ஸ் பெரிதும் பரவ காரணம், அதுக்கப்புறம் இந்த அறியாமையா அலட்சியமாங்கிறத காணோம், அது சின்னதாக இருக்குது, அடுத்த பெரிய பேர் என் பேர் தான் இருக்குது. Mummy's choice. Udayam Varna dhotis and shirts for men and kids.